ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க, கொஞ்சமாக வேர்கடல, இது வறுத்த வேர்கடல தான், இது இதில் போட்டுருங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் இது நல்லா வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து நமக்கு பச்சை வாசனை போகணும். ரெண்டாக கீரி போட்டுக்குங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால தான் நான் கொஞ்சம் காரம் போடுறேன் அதிகமாக. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேண்டும் அப்படின்னா கம்மியாக போட்டுங்க. இதே மாதிரி இது வறுத்த வேர்களுக்கு பதிலாக பச்சை வேர்களில் போட்டு கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுலேயே வந்து கொத்தமல்லி கழ கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. அதுவும் நமக்கு நல்லா வதங்கிக்கும். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் கலர் மாறிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டது நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இது இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. மிளகாய் தெரியுதுங்களா? மிளகாய்க்கு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு கால் கிலோ வந்து நம்ம இது கோவக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி கரெக்டாக கால் கிலோ இருக்குது. இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். அதனால் இது நல்லா நமக்கு வதங்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வதங்குதோ, மறுபடியும் நம்ம இதை வதக்க போகிறதுல இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து துவையல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஆந்திரா வந்து கோவக்காய் பச்சடி, தொண்டைக்காய பச்சடின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் வந்து நம்ம வந்து துவையல் அப்படி சொல்லணும் பார்த்தீங்களா, அதுதான் செய்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ பொறுமையாக அப்படியே நம்ம வதங்கட்டும். மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கும். இது மீடியம்லேயே வச்சு இல்லை அயில் வச்சா நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நமக்கு வதங்கணும், அப்போ தான் அந்த துவையல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சாப்பிடும் போது வதக்குவோம் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரியே நம்ம வதக்கணும். இன்னும் கொஞ்சம் வதக்கலாம் நம்ம. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு வந்து மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி இப்படி போட்டுக்கோங்க. இதை அதில் போடுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது போட்டு இதுவும் நல்லா தக்காளியும் நல்லா வதங்கணும் நமக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே நமக்கு தக்காளியும் வந்து மெத்துனாகணும், வதங்கணும் நல்லா. இது வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் புளியும் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக அந்த பாருங்கள், கோலி குண்டு சைஸ் புளி. இதிலே வந்து பூண்டு, நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் போட்டுடலாம். வதக்கி வச்சு இதில் போட்டுடலாம். இது வந்து இதுவும் கொஞ்சம் நமக்கு நல்லா சேர்ந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஏன்னா நம்ம மறுபடியும் வதக்க போகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் தாளிக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சுங்களா. புளி கிளி எல்லாம் போட்டு வதங்கியாச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு இது குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இது பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து நம்ம இதை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டு தண்ணிலாம் விடக்கூடாது. நம்ம இந்த இதுலேயே தான் அரைக்கணும், தண்ணி விடக்கூடாது. இதுவும் வந்து நம்ம குறை குறந்தான் அரைக்க போகிறோம், தண்ணி விடக்கூடாது. இதை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம குறை குறன்னு இருக்கணும், தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து என்னென்னா, இது ஹைலைட்டே வந்து இந்த பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு பச்சையாகவே அப்படியே வந்து கச்சா பச்சா அப்படியே எப்படி சொல்கிறது, இது மசியக்கூடாது, சும்மா எல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு பிளண்ட் அப்படி ஒரு பல்ஸ் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க.
இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு துவையல் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. உப்பு இதெல்லாம் காரம்லாம் இந்த டைமில் செக் காரம் ஓகே உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, நல்லா சத்தம் கேட்குதுங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்தில் வச்சு சுட சுட சாதம், இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும். நெய் போட்டுட்டு இந்த துவையில் வச்சு அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு நாள் உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து ஆந்திரானாவே பச்சடிக்கு பேர் போனது, உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.